உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை என்ற சித்திரம். சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் இளம் நடிகர். இவர் படங்களுக்கு வரும் ஓபனிங் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவரின் படங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு வருது. அதே போல முன்னணி நடிகைகளுடன் சேர்ந்து நடிச்சிட்டு வராரு. இவரின் வளர்ச்சி இவர் கையில் இருக்கும் படங்களை பார்த்தாலே தெரியும், அந்த அளவிற்கு பிஸியா இருக்காரு. எம் ராஜேஷ் இயக்கும் படத்தில் நடிகை நயன்தாரா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இந்த படம் பற்றிய எந்த புதிய அறிவிப்பும் வராமல் இருந்ததால் ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. பிறகு மாசான அறிவிப்பை அறிவிச்சாங்க. படம் மே 1 திரைக்கு வருது. இந்நிலையில சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்களின் இயக்குனர் லிஸ்ட் வெளிவந்திருக்கு. அந்த லிஸ்ட் இதோ: ராஜேஷ், பி எஸ் மித்ரன், ரவிக்குமார், பாண்டிராஜ், விக்னேஷ் சிவன், கோலம்பாவு கோகிலா, நெல்சன், திருத்தை சிவா ஆகிய இயக்குநர்களின் அடுத்தடுத்த படங்கள்ல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு. தலா அஜித்தின் திரைப்பயணத்தில் அஜித் நடித்த படங்களில் ரசிகர்களால் அதிகம் ரசித்து பார்க்கப்பட்ட படம் மங்காத்தா. கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தின் 2 பாகத்தின் பேச்சு அடிபட்டு இருக்கு. வெங்க பிரபுவும் எந்த நிகழ்ச்சியில் சென்றாலும் மங்காத்தா 2 அமைய வேண்டும் என்றால் அதற்கு அஜித் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் வருங்காலத்தில் அவருடன் ஒரு படம் இருக்கிறது என்று மட்டும் கூறிட்டு வராரு. படம் பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது. இந்த படத்தின் 2 பாகம் வர உள்ளதாக தற்போது ஒரு தகவல் வந்து கொண்டுதான் இருக்கு. இது குறித்து ராயலட்சுமியிடம் கேட்டனர். அதற்கு அவர், கண்டிப்பாக அப்படி நடந்தால் நானே வெங்கட் பிரபு ஆபீஸ் சென்று என்னை நடிக்க வைக்க சொல்லி உரிமையாக கேட்பேன் என கூறியிருக்காங்க. தலா அஜித்தோடு நடிக்க பல நடிகர்கள் ஆசைப்பட்டு வராங்க. அந்த வரிசையில் இவரும் ஒருவர். இவர் மங்காத்தா முதல் பாகத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் படத்தில் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க. எப்படியும் மங்காத்தா 2 வர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியுது என கூறியிருக்காங்க. அட்லி விஜய் கூட்டணியில் தளபதி சுசித்ரி என்ற படம் படும் மாசாக தயாராகிட்டு இருக்கு. விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்தின் சில விஷயங்கள் அவ்வப்போது வெளியாகிய வண்ணம் இருக்கு. அட்லி தளபதியை இந்த படத்தில் எப்படியெல்லாம் மாசாக காட்ட இருக்கிறார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலாதான் இருக்காங்க. படத்துல காமெடி வேடத்தில் யோகி பாபுவும் நடிக்கிறாரு. வில்லனாக ஆனந்த் ராஜ், டேனியல் பாலாஜி நடிக்கிறாங்க. முக்கிய வேடத்தில் பரியரம் பெருமாள் கதிர் நடிக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் இவரின் கதாபாத்திரம் பேசப்படும் எனவும் ஒரு கல்லூரி விழாவில் பேசியிருக்காரு. தளபதி விஜய் படங்கள் என்றாலே அது பெரிய மாசாக இருக்கும். அந்த படத்தை தயாரிப்பவரில் இருந்து விநியோகம் செய்பவர்கள் வரை அனைவருக்குமே லாபம் என்பது கண்டிப்பா இருக்கும். முதன்முறையாக விஜயின் 63 படத்தை தயாரிக்கிறது ஏஜிஎஸ் நிறுவனம். படம் விளையாட்டை மையப்படுத்தியது. படப்பிடிப்பும் சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் நடந்துட்டு இருக்கு. படத்தின் படப்பிடிப்பே முடியல, ஆனால் அதற்குள்ளே படத்தை வாங்க சிலர் முன்வந்திருக்காங்களாம். எவ்வளவு தொகை என்றாலும் வாங்கியே ஆக வேண்டும் என்று செம கோடி நடக்குதாம். அதிலும் வியாபாரம் எல்லாம் கோடியில தான் நடப்பதா கூறப்படுது. தற்போது ஒரு தகவல் கசைந்திருக்கு. விஸ்வாசம் படத்தின் தமிழ்நாட்டு உரிமையை வாங்கிய KJR ஸ்டுடியோஸ் தான் தளபதி 63 படத்தின் உரிமையை வாங்க இருப்பதாக சொல்லப்படுது. இவர்கள் தான் தலா அஜித்தின் நடிப்பில் வெளிவந்த விஸ்வாசம் படத்தை வாங்கி வெளியிட்டு இருக்காங்க. இவர்கள் தலா படத்தை வைத்தே சம்பாதிச்சிருக்காங்க. தற்போது தளபதி படத்தை வாங்கி வெற்றி பெற இருக்காங்க. தளபதி படங்கள் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி கண்டு வர்றதால இந்த படத்தை வாங்க பல நிறுவனம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. தலா தளபதி இவர்களின் படங்களின் மூலம் வெற்றி அடைய முடிவு செஞ்சிருக்காங்க KJR. அடுத்ததாக நயன்தாரா நடிக்கும் ஐரா படத்தை இவங்க தான் தயாரிக்க இருக்காங்க.